Pronto. Alô? Alô? நம்முடைய டாக்ல வந்து இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு முக்கியமான அம்சம். ஒருத்தர் வந்து மதுரை, அவருக்கு அவர் ஏதோ ஒரு கவர்மெண்டில் ஒரு ஆஃபீஸராக ஒரு இதாக வேலை ஒரு ஊழியராக வேலை பார்த்தவர். அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை எப்படின்னு சொல்லி சொன்னால், அவருடைய அதிகாரிகள் மத்தியில் சவுண்ட் இல்லையா, அவர் வந்து ஒரு ஊழியர் மீட்டிங்கில் வந்து கலந்துட்டாங்க. இப்போ ஒரு மீட்டிங்கில் கலந்துகிட்டு இருக்கும் பொழுது, மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, திடீர்னு சொல்லி அவருடைய செல்ஃபோன் வந்து ரிங் ஆயிருக்கு. ரிங் ஆன உடனே அவர் உடனே அதை கட் பண்ணிடுறார். ஆனால் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நீ எப்படி ஃபோனை ஆஃப் பண்ணாமல் நீ மீட்டிங்க்கு வர்றது, நீ ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தானே மீட்டிங் வந்துருக்கணும் நீ சொல்லி அவரை வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாங்க. இப்போ இவருக்கு என்னன்னு சொன்னால், சரி மீட்டிங் நான் வந்து ஃபோனை அடித்தது நான் மறந்துட்டு வந்தது தப்பு தான், அதை வார்ன் பண்ணி விட்டுருக்கலாம், ஒரு மாமா கொடுத்து வார்ன் பண்ணி விட்டுருக்கலாம், இப்படி பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தது கொஞ்சம் ஓவர், இந்த அளவில் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபோனை அடித்த உடனே எடுத்து நான் பேசலை, உடனே கட் பண்ண தான் செஞ்சுதேன் நீ சொல்லி இவர் பக்கத்தில் ஒரு நியாயம். அதனால் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், அதையே நினச்சி நினச்சி நைட்டு முழுசும் அவருக்கு தூக்கம் கிடையாது, இப்படி பண்ணிட்டாரா இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லி. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது அவங்க அந்த ஒரு பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால், அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே அப்பீல் பண்ணலாம், அல்லது கோர்ட்டுக்கு போகலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனால் இவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை. ஆனால் இப்போ அவர் ஏதோ பண்ணிட்டாரோ அவரை நம்ம எதுவும் பண்ணணும், அவருக்கு பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி கூட அவருக்கு, இப்படி நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு இந்த மாதிரி பெருசாக பண்ணிட்டாரா பண்ணிட்டாரான்னு சொல்லி, அதையே அவருக்கு வந்து திருப்பி திருப்பி அதையே ஒரு நினச்சிக்கிட்டு நைட் முழுசும் தூக்கம்லாம் வந்தார், டென்ஷன் ஆகிட்டு ப்ரெஷர் ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிட்டு. அப்போ அவர் நம்மளோட தொடர்பு கொண்டு அவருடைய நண்பர் மூலமாக தொடர்பு கொண்டார், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. இப்போ இதே மாதிரி தான் ஒரு கேஸு, அவங்க அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அவங்க வந்து ஒரு டாக்டர், டாக்டர் ஒய்ஃபு, அவங்களுக்கு வந்து ஒரு 1.5 வயசில் ஒரு குழந்தை, ஒரே குழந்தை தான், அது 1.5 வயசில் இறந்து போயிடுது. அப்போ அந்த டாக்டர் என்கிட்ட வரும்போது, ஒரு அந்த குழந்தை இறந்து ஒரு 6 மாதம் கழித்து வராங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருங்கம்மா, எங்களுக்கு ஒரு துக்ககரமான விஷயந்தான், ஆனால் இருந்தாலும் நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், என்னுடைய ஒய்ஃபால் அதை மேனேஜ் பண்ணவே முடியலை, அதே நினச்சிக்கிட்டு கவலையாக இருந்து இப்போ இதுக்கு நிறையா ப்ராப்ளம் இருக்கும், மனைவிக்கு நிறையா ப்ராப்ளம் ஆகி போச்சுது, சைக்கோ பேஷண்ட் மாதிரி ஆகிட்டாங்க, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருக்கு, ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய ஒவ்வொரு ப்ராப்ளமும் வந்துகிட்ருக்கு, இது என்ன பண்ணலாம்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இதில் எல்லாமே வந்து இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிடணுங்கிறதான் அவங்களுக்கு கொடுக்க விட்ட அட்வைஸ். இப்போ ஐயா கூட ஒரு குரங்கு கதையை சொன்னாங்க, ஒருத்தருக்கு வந்து இந்த குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து சாப்பிடணும். இப்போ அதுவும் இந்த தாட்டு திங்கிங்கிற ஒரே ப்ராசஸ் தான். இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா போதும். இப்போ இந்த தாட்டுங்கிறது எல்லாமே அன்கான்ஷியஸாக ஏற்படும், நம்மளை அறியாமல் ஏற்படும். எந்த தாட்டுமே நாம் கொண்டு வந்தோன்னா அதுக்கு பேர் தாட்டே கிடையாது, அது அதுவாக வந்தால் தான் தாட்டு.
ஆனால் அதுவாக அந்த தாட்டு என்ன ஆயிருந்ததுன்னா அதுவாகவே போயிடும். எல்லா தாட்டுமே ஒரு வினாடி நேரம் அரை வினாடி தான் இருக்கும். அது வந்த நிமிஷத்தில் அது வந்த வினாடியிலே போயிடும். நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இப்படி வந்து நம்மளை வந்து நம்மளை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு நினச்சோம்னு சொன்னால் அதை பற்றிய தாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளை மீறி ஓடும். நாம் அதை நினைக்க வேண்டாம்னு நினச்சாலும் கூட தாட்டு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நாம் வந்து அந்த தாட்டாக மட்டும் டீல் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த தாட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இல்லாமலே போயிடும். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் அந்த தாட்டு மேலே ஏறி சவாரி பண்ணிடுவோம். இது ஆமாம், அவர் பண்ணினது தப்பு தான், நாம் அவர் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி நினச்சிடுறோம். இல்லை அந்த குழந்தை இறந்த கேஸ் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் இப்படி நமக்கு ஒரு துக்கம் வருது, அதை பற்றி நினைவு வருதுன்னு சொல்லி சொன்னால் ஆமாம், நம்ம வந்து ஆஸ் எ பேரண்ட் வந்து நம்ம வருத்தப்படுறதான நியாயம், வருத்தப்படதான் செய்யணும், வருத்தப்படுறதான் கரெக்டுன்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த தாட்டை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிடுறோம், அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில் கிரிட்டிசைஸ் பண்ணிடுறோம். பண்ணி அந்த தாட்டு மேலே நம்ம சவாரி பண்ண ஆரம்பித்தோம். அது சவாரி பண்ண ஆரம்பித்தோம்னு சொன்னால் அந்த தாட்டு வந்து திங்கிங்காக மாறிடும். அது அதுவாக வர்ற வரைக்கும் தாட்டு, நாம் அதில் பங்கு வைக்க ஆரம்பித்த உடனே திங்கிங்காக மாறிடும். அப்போ திங்கிங்காக மாறும்பொழுது தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அது தாட்டாக இருக்கிற வரைக்கும் வந்த தாட்டு உடனே மறைஞ்சு போயிடும். திங்கிங்காக ஆனால் தான் ப்ராப்ளமே. நம்ம சப்போஸ் நம்மளை அறியாமல் திங்கிங்காக மாறினாலுமே கூட தெரிஞ்ச உடனே நிறுத்திட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் நம்ம அதை வந்து நாம் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிடுறோம். ஆமாம், நம்ம குழந்தை இறந்ததை பற்றி திங்க் பண்ணுறது நியாயம் தானே, வருத்தப்படுற நியாயம் தானே சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம்னு சொன்னால் அது பிரச்சனை தான். இப்போ இதில் தான் என்னென்னு சொன்னால் அகம் புறம்னுட்டு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ புறத்தில் நம்ம ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கு. புறத்தில் வேலை செய்யும் பொழுது அந்த வேலைக்காக நம்ம திங்க் பண்ணி தான் ஆகணும். திங்க் பண்ணாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ இந்த திங்கிங் எல்லாமே வந்து புறத்துக்காக நம்ம திங்க் பண்ணுறதுல தப்பு கிடையாது, திங்க் பண்ண தான் செய்யணும். ஆனால் அகத்துக்காக நம்ம திங்க் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு இந்த எமோஷன்ஸ் வரக்கூடாது, இந்த தாட் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நம்மளை நோக்கியே திங்கிங்கை திருப்பிட்டோம்னு சொன்னால் அது வந்து ப்ராப்ளம். அப்போ அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தான் கொண்டு வரும். இப்போ இந்த இதை வந்து இந்த தாட் அண்ட் திங்கிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை வந்து அவங்களுக்கு கொடுத்தது பிறகு அவங்களுடைய ப்ராப்ளம்லாம் அதுவே தானாகவே சரியாக போயிட்டு. ஏன்னா இதே மாதிரி நிறையா இந்த தாட் அண்ட் திங்கிங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டனாலே நிறைய ப்ராப்ளம் சரியாயிருக்கு. ஏன்னா நாம் வந்து அது அதுவாக ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணோம், பண்ணனான்னு சொல்லி சொன்னால் அதுவாகவே போயிடும். அது சப்போஸ் இப்போ ஒரு பிரச்சனையான சுச்சுவேஷனில் வந்துட்டு தாட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். வந்துகிட்டு இருக்க தாட்டை நீங்கள் ஒன்றும் அது ஒட்டில் வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது மெல்ல மெல்ல அதனுடைய வேகம் அப்படியே குறைஞ்சே போயிடும். ஆனால் நீங்கள் அது மேலே எதையும் சவாரி பண்ணிட்டோம்னு சொன்னால் அது வேகம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து அது பலம் பெற ஆரம்பிச்சிடும், நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் அதில் வந்து நம்ம வந்து அந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டு தாட்டை தாட்டாகவே விட்டுட்டானா பிரச்சனை இல்லை. அது அதுவாக வருது, நம்மளை கேட்டுட்டு வரல, அதுவாக வந்தது அதுவாகவே போயிடும். எந்த தாட்டுமே வந்து நான் நிற்பேன்னு சொல்லறது வர்றதெல்லாம் அப்படியே தோன்றி மறைஞ்சி போயிடும். அதனால் தாட்டினுடைய ஆயுளை வந்து அரை வினாடி கூட இருக்காது. ஒரு தாட்டு வந்துன்னா அது பாட்டும் மறைஞ்சி போயிடும். அதனால் ஒரு சூழ்நிலையில் வரத்தான் செய்யும். நல்ல தாட்னா ஒரு நல்லமாக ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் மகிழ்ச்சியான தாட்டு வரும். ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில் பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய தாட்டுகள் வரத்தான் செய்யும். அதை அப்படியே விட்டுட்டான்னு சொன்னால் அது தானாகவே சரி பண்ணிடும். அதனால் நம்ம அது சம்மந்தம் நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் தாட்டை தாட்டாகவே எடுத்துட்டோன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. தாட்டை திங்கிங்காக மாற்றாமல் இருந்தால் போதும். திங்கிங் நமக்கு வேண்டியிருக்கு எப்போ வேண்டியிருக்குன்னு சொன்னால் நம்ம செயல்படணும்னா திங்க் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ உதாரணமாக குழந்தை இறந்து போச்சுது, அது சம்மந்தம் நம்ம என்ன செயல்பட வேண்டியிருக்கு, ஒன்றும் செயல்பட வேண்டியதில்லை. இப்போ அதே நேரத்தில் அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகினார், ட்ரான்ஸ்ஃபர் ஆனவருக்கும் கூட அப்பீல் பண்ணணும்னு நினச்சா திங்க் பண்ணலாம். இவர் அப்பீல் கூட பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ தாட் ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குது. தாட் ப்ராப்ளத்தை வந்து ப்ராப்ளமாக எடுக்கக்கூடாது. அதை நம்ம வந்து அது நேச்சுரலாக நம்மளை மீறி நடக்குது, நம்மளை மீறி வருதுங்கிறது மட்டும் புரிஞ்சிக்கிட்டால் போதும். அதுவே அதை சரி பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை நீங்கள் வந்து ஏன்னா எல்லாருமே லைஃப்பில் வந்து எத்தனையோ இதுகளை சந்திப்போம். இது எல்லாமே ஒன்று தாட்டாக இருக்கும், இல்லை திங்கிங்காக இருக்கும். தாட்டாக இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த ப்ராப்ளம் அதோட சரியாக போயிடும். திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாமல் இருந்தால் போதும். இதில் கூட ஏதாவது தாட் அண்ட் திங்கிங்கில் கூட ஏதாவது கேள்வி இருந்தால் கூட கேட்கலாம்.
பிரசவம் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நினைக்கிறது பல பேர் இந்த டைட்டில் பார்த்துட்டு ஆன்மீகத்துல துறவுற மாதிரி கூப்பிட்டு போடுறாங்க. நம்ம எதிர்கொள்ள பிரச்சனையை எப்படி நம்ம பாக்குறது? அத புரிஞ்சுக்கணும் ட்ரை பண்ணி உள்ள போகும்போது நம்ம ஆத்மா அதனால நான் காலம்பரை இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தேன். எங்க அம்மாவோட ஆத்மா எங்க இருக்குன்னு என் பக்கத்துலதான் இருக்கு. நான் எனக்கு நானே சமாதானம் படுத்திட்டு இருக்கும் போது ஜீவாத்மா பரமாத்மா பத்தி நான் எப்படி புரிஞ்சுக்கேன்? அப்பதான் இல்ல இல்ல ரிலாக்ஸா இருக்கும் போயிட்டு வா அப்படின்னு. நம்ம வந்து நம்ம மனசு எப்படி வச்சுக்கணும், மனசு வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த மனசை வந்து நம்ம எங்க நம்ம செயல் இருக்கு எங்க செயல் இருக்கு உறவுகள்ல எப்படி இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுங்கிறத கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அதாவது இப்போ ரெண்டு பேர் கூட அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. அதாவது மனசை வந்து கம்ப்ளீட்டாக புறக்கணிச்சிருங்க. அது எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டு அதை கம்ப்ளீட்டாக அதை புறக்கணிச்சிட வேண்டியது தான். நம்ம கவனம் புறத்தில் செயலில் மட்டும்தான் இருக்கணும். அகத்தை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது, அங்கே வந்து நம்ம எட்டி பார்க்குறதுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். புறத்தில் நமக்கு தான் வேலை இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு. அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்கள் நண்பர் வீட்டுக்கு போகிறீங்க. நண்பர் வீடு வந்து ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் தனியாக ஒரு வீடு கட்டி உட்காந்துருக்காரு வெளியூர். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரயாணம் பண்ணி அவர் வீட்டுக்கு போய் சேரீங்க. நைட்டு நீங்கள் போகும்போது 10:00. நீங்கள் போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டில் அவர் தனியாக தான் இருக்கார். நீங்கள் போகும்போது அவர் வெளியே போட்டு போட்டு பொட்டிக்கிட்டு இருக்காரு, வெளியே எங்கேயோ போகிற கிளம்பிகிட்டு இருக்காரு அவர். அப்போ உங்களை பார்த்த உடனே சரி வாங்கன்னு சொல்லி, எனக்கு ரொம்ப அவசரமான வேலை இருக்குது, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். நீங்கள் பழகின வீடு தான், நீங்கள் வீட்டில் தங்கிடுங்க, பெட்டில் பெட்ரூமில் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் கொஞ்சம் வெளியே வேலையை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ நீங்களே என்னன்னா, நான் ரொம்ப பிரயாண கிளைப்பில் வரேன், எனக்கு நீங்கள் பேச சொன்னாலும் கூட எனக்கு நீங்கள் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு எவ்வளோ தூக்கம், ஆனால் நான் தூங்குறதா நான் முக்கியமான வேலை, அதனால் இப்போ நான் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க, நீங்கள் நடுராத்திரி கூட வாங்க, நீங்கள் கதவை வெளியே பூட்டிட்டு போயிடுங்க நீ சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே பூட்டிட்டு அவருக்கே பெர்மிஷன் கொடுத்துட்றீங்க. கொடுத்து அவர் வெளியே பூட்டை போட்டு பூட்டிட்டு அவர் பாட்டி சாவி எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ நீங்கள் உங்களுக்கு பெரிஞ்ச வீடு தான், நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க, ஒரு பெட்ரூமுக்குள்ளே போகிறீங்க. லைட்டை போட்டிங்கன்னா பெட்டு மேலே ஒரு பாம்பு ஏறி உட்கா படம் எடுத்துட்டு இருக்கு. நீங்கள் அது வரைக்கும் சினிமாவிலையும் எங்கேயுமே தான் பார்த்துருப்பீங்க, நேரில் பாம்பை பார்த்ததே இல்லை. அன்னைக்கு தான் முதல் முதலாக பாம்பை பார்க்குறீங்க.
இந்த பாம்பை என்ன பண்ணணும்னு தெரியாது. அவையோ பாம்பு உங்களுக்கு பயங்கரமானதுன்னு மட்டும் தெரியும், அது என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு தெரியாது. அதுக்கு அப்படியே நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. இப்போ அந்த கதவு வீட்டில் வெளியே கதவு மட்டும் திறந்துருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல் வேலை பாம்பு இருந்தாலும் சரி போனாலும் சரின்னு சொல்லி முதல்ல நீங்கள் தப்பி ஓடிடுவீங்க. இப்போ தப்பி ஓட முடியாது, நீங்கள் அங்கே லாக்கில் இருக்காது, அவரை கூப்பிட்டாலும் வரப்போகிறதில்லை. இப்போ நீங்கள் பாம்பை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பாம்பை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி முடிவெடுத்த பிறகு இப்போ பாம்பு மட்டும் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும், வெளியே தப்பி போகிறது உங்களுக்கு தெரியாது. பாம்பு மட்டும் உங்களுக்கு தெரியும் போது அப்போ தான் நீங்கள் பாம்பை அப்சர்வ் பண்ணுறீங்க. பாம்பை அப்சர்வ் பண்ணும்பொழுது தான் இவங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எப்படி பாம்பை கண்டு பயந்து நிற்கிறீங்களோ அதேமாதிரி பாம்பு உங்களை கண்டு பயந்து நிற்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது உங்களை கண்டு பயந்து தான் படத்தையே தூக்கிட்டு இருக்கு, நீங்கள் அதை கண்டு பயந்து நடிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் அதை பார்க்குறீங்க, அது உங்களை பார்க்குது. இது கொஞ்சம் நேரம் ஆன பிறகு உங்களுக்குள்ளே ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிடுது. பிறகு அது என்னங்கன்னா, அது வந்து வீட்டு வாசலில் வெளியே வந்ததில்லை, அது எங்கேயோ ஜன்னல் வழியே தான் வந்திருக்கு. இப்போ நீங்கள் தான் கதவை திறந்தால் தான் வெளியே போக முடியும், அது வந்து கதவை திறந்து வெளியே போக வேண்டியதில்லை, அது வழியே ஜன்னல் வழியே வெளியே போயிடுது. இப்போ இதில் என்ன சொல்லி சொன்னால், நீங்கள் அந்த பாம்பை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதை பற்றியே தெரியும், இல்லைன்னா அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ நீங்கள் தப்பி விடுற மனநிலையில் இருந்தீங்கன்னு சொன்னால் பாம்பை எட்டியே பார்க்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் தப்பி விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ எல்லாருமே வந்து என்ன சொன்னால், அந்த அகத்துக்குள்ளே உங்களை சரி பண்ணுற வேலையில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அது தப்பி விடுற மாதிரி தான். நீங்கள் புறத்தில் நீங்கள் பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அகத்துக்குள்ளே நீங்கள் எட்டி அங்கேயோ அங்கே அகத்தை க்ளோஸ் பண்ணிடுங்க. எப்படி வீடை பூட்டியிருக்கோ அதே மாதிரி அதை பூட்டிருங்க, அவ்வளோதான். அது அவர் பூட்டிட்டு போயிட்டார், இது நீங்களே பூட்டிருங்க. அங்கே உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு அகத்தை நீங்கள் பூட்டிருங்க. இப்போ புறம் மட்டும்தான் இருக்குது. புறம் மட்டும் இருக்கும் பொழுது நீங்கள் அதை எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அது இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த நேரத்தில் உங்களுக்கே தெரியும். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஒரு புறத்தை எப்படி டீல் பண்ணுறது ஒரு கதை. அது எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு திருடன், அந்த காலத்தில் வந்து ஹேபிச்சுவலாக திருடுறதுன்னு சொல்லி ஒரு குரூப்பே இருந்து ஹேபிச்சுவலாக அவங்க குலத்தொழிலே திருடுறது தான். அப்போ ஒருத்தன் திருடுறேன், அவன் வந்து என்ன சொன்னால் திருடுறான், அவன் பாட்டுக்கு வாரம் திருடிட்டு இது பண்ணுறான், அவன் லைஃபே அப்படி தான் இருக்குது. அவன் பையன் வளர்ந்து பெரியவனாக வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் ஒரு நாள் தகப்பு நாள்கிட்ட கேட்குறான், என்னப்பா எனக்கு திருட்ட கற்றையை கொடுக்கலையே, நீ மட்டும் திருடி எல்லாம் பிரிஞ்சு நானும் பெருசாக வளர்ந்துட்டேனே, எனக்கு திருட நீ கற்றுக் கொடுக்க வேண்டாமா, நீ கற்றுக் கொடுத்தா தானே நான் வந்து படிச்சுக்கிட முடியும், நானும் உன்னை மாதிரி பிழைக்க முடியும், எனக்கு கொஞ்சம் கற்றுக்கூடாயின்னு சொல்லி சொல்கிறான். சரி இன்றைக்கி ஏன் கூட வா உனக்கு கற்றுத்தாரேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஏறி குதிக்கிறாங்க. கூப்பிட்டோன்னு சொன்னால் அங்கே எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கினோடனே ஒரு அங்கே போனான்னு சொன்னால் இவன் ஒரு சாவி எதுக்கெல்லாம் சாவி வச்சு அங்கே ஒரு பெரிய ஒரு பீரோ ஒரு லாக்கர் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த லாக்கரை திறந்துடுறாங்க. திறந்த உடனே இவன் என்ன தாப்பனார்னு சொல்கிறான், உள்ளே போய் லாக்கருக்குள்ளே போய் அந்த ஜாமான் இருக்கும் எடுன்னுட்டு சொல்லி சொல்கிறான். அவன் மகன் வந்து என்னென்னு சொன்னால் லாக்கருக்குள்ளே போகிறான். உள்ளே வந்து தாப்பனார் என்ன ஓடிடுறான்னு சொன்னால் அவனை உள்ளே வச்சு பூட்டிட்டு ஓடிடுறான். இவன் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டான், இவன் தாப்பனார் தப்பி போயிட்டான். இவன் உள்ளே இருக்கான் மகன், இவன் என்ன தப்பி வரணும், அவன் என்ன பண்ணுறது? இப்போ இவனுக்கு தெரில, என்னடா தாப்பனார் நம்ம வந்து திருட்ட படிச்சுத்தாரேன்னு சொல்லி நம்மளை இப்படி வந்து மாட்டி விட்டானான்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துகிட்டே இருக்கான். அப்போ கொஞ்ச நேரம் கழித்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எங்கேயோ பூனை கூப்பிட்ற சத்தம் கேட்குது. பூனை கூப்பிட்ற சத்தம் கேட்ட உடனே உடனே இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இவன் வந்து அந்த உள்ளே இருந்துக்கிட்டே அந்த கதவை பரண்டுறான், பூனை பரண்டுற மாதிரி பரண்டுறான். பரண்டோடனே அந்த வீட்டுக்காரங்கெல்லாம் விழிச்சிடுறாங்க. விழித்து ஏதோ ஒன்று பூனை புரண்டுதுன்னுட்டு சொல்லி இது பண்ணி பூனை சத்தமும் கேட்குது, பூனை புரண்டுற சத்தமும் கேட்குது. இன்னொரு உடனே வந்து பார்த்தான்னு சொன்னால் அந்த லாக்கருக்குள்ளே இருந்து சத்தம் கேட்குது. அப்போ அவங்க யாருமே வந்து சொன்னால் உள்ளே ஆள் உட்காந்துருப்பாங்கன்னு சொன்னால் அவனை பிடிக்கிற அளவில் அல்லது அதுக்கு ஃபேஸ் பண்ணுற அளவில் வந்திருப்பாங்க. ஏதோ பூனை தானே நினச்சி அவங்க பூனையை திறந்து விடுற மாதிரி திறக்கிறாங்க. இவன் இதான் சான்ஸ்னு சொல்லி தப்பி ஓடிடுறான். தப்பி ஓடி அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்து, என்னப்பா நீ இப்படி என்னையும் மாட்டிட்டியே நின்று சொல்லி கேட்குறான்.
இப்படி தான் அப்பா திருட்டாக பழகணும், இப்படி அது எப்படியெல்லாம் சந்தர்ப்பம் வரும்னு எல்லாம் சொல்ல முடியாது. நீ அந்த சந்தர்ப்பத்தில் தான் நீ வந்து உன்னுடைய புத்திசாலித்தனத்தை கவனித்து நீ அதை புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இதே மாதிரி என்ன சொன்னால், நீங்கள் அகத்தை புறக்கணித்த பிறகு உங்களுக்கு புறம் மட்டும்தான் இருக்குது. அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறது உங்களுக்கு தான் நீங்கள் அந்த இடத்துலேருந்து கற்றுக்கிடணும். ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையுமே புதுசாக தான் இருக்கும், ஒரே மாதிரியெல்லாம் இருக்காது. நீங்கள் படித்த பாடம் தான் அங்கே கேள்வியில் பதிலுக்கு வரும்னு எல்லாம் சொல்ல முடியாது. சூழ்நிலையெல்லாம் புதுசு புதுசாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அந்த இதை கற்றுக்கிட தான் செய்யணும். அதனால் நீங்கள் வந்து நீங்கள் அகத்துக்குள்ளே நீங்கள் என்ன சொன்னால் உங்கள் எனர்ஜிலாம் அகத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு செயல்படுறக்க முடியாது. நல்லா அகத்தை புறக்கணித்த பிறகு நீங்கள் உங்களை சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வேலை மட்டும்தான் இருக்குது. வேலை எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறது பண்ணும் பொழுது இப்போ இவங்கெல்லாம் உதாரணங்கள் சொன்னாங்க, எப்படி அவங்க வந்து புறத்தை மட்டும் எடுத்து டீல் பண்ணோங்கிற மாதிரி. அப்போ வந்து என்ன சொன்னால், அதை பார்த்து நீங்கள் பின்பற்ற முடியாது. நீங்களே உங்கள் வேலையை தனியாக எடுத்து நீங்கள் பார்க்கணும். நீங்கள் உங்களை வந்து இப்போ ரூமில் பூட்டி வச்சாச்சு, நீங்கள் தான் தப்பி ஓடுறோம். அந்த இடத்துல எப்படி தப்பி ஓடுறதுங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் அதில் ஒன்றும் இதில் ஒருத்தர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார், அவருக்கு மட்டும் ஒரு சின்ன பதில் சொல்லிவிட்டு, அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி? அதுக்கு ஒரு அவரும் இது கேளுங்கன்னு சொல்லி சொன்னார். மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறது அது வந்து அதான் நான் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் முதல்லேருந்தே கேட்டிங்களான்னு தெரில. அதெல்லாம் மகிழ்ச்சி இருக்கிறதுங்கிறதெல்லாம் குழந்தைகளோட சம்மந்தப்பட்டது. குழந்தைகள் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறது, மகிழ்ச்சியோடு இருக்கிறது, மகிழ்ச்சிக்காக பின்னால் போகிறதுங்கிறதுலாம் குழந்தைத்தனமான ஆரம்ப காலத்தில் உள்ளது. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த துக்கத்திலேருந்து விடுபட்டால் போதுங்கிறதான் அடுத்த ஸ்டேஜ். துக்கமே இல்லாதபடி, துக்க பிரச்சனைகளை மாட்டாதபடி நம்ம துக்கத்திலேருந்து விடுபட்டுருக்கிறது தான் இப்போ ரெண்டாவது பிரச்சனை. மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறதுலாம் ஒரு ஆரம்ப கட்டம். அது வந்து அதுக்காக என்னெல்லாமோ பண்ணலாம், நீங்கள் தியானங்கள் பண்ணலாம், அது பண்ணலாம், அதெல்லாம் வந்து அது பின்னால் போகிறது ரொம்பவும் சரியாக இல்லை. ஒரு அளவோடு வச்சுக்கிடுறோம். இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் உங்கள் தோளில் சொறிகிறீங்கன்னு வச்சுடுங்க. அப்படி தோளில் சொறிஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீலிங் வரும்? சுகமாக இருக்குமா? தோளில் சொறிஞ்சால் சுகமாக இருக்கும். கொஞ்ச நேரம் கூட சுகமாக இருக்காது. நீங்கள் தோளில் சொறிஞ்சிங்கன்னு சொன்னால் வலிக்கத்தான் செய்யும், சுகமெல்லாம் இருக்காது. யாருக்கு சுகம் இருக்குன்னு சொன்னால், அங்கே சிரங்கு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. சிரங்கு இருந்தால் தான் சுகமாக இருக்கும். சிரங்கு இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் சொறியும் போது சுகமாக இருக்கும், சொறிஞ்சு முடித்தோடனே எரியும். சிரங்கு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல சொறியும் போதே வலிக்க தான் செய்யும். இப்போ இதில்னு சொன்னால், இப்போ வந்து உங்களுக்கு சுகம் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு சிரங்கு இருக்கணும்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு சிரங்கு இருக்கிற உடம்பு வேணுமா, சிரங்கு இல்லாத உடம்பு வேணுமா? அதான் கேள்வி. நீங்கள் சிரங்கு வேணும் சொடங்கு, உங்களுக்கு சுகம் வேணும்னு சொன்னால் சிரங்கு இருக்கணும், அங்கே சொறியணும், சிரங்கு இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அந்த நேரத்தில் சுகமாக இருக்கும், பிறகு பிரச்சனை வரும். இப்போ அதே நேரத்தில் என்ன சொன்னால், எல்லாருமே வந்து ஆரோக்கியமான உடம்பு என்னன்னு சொல்லி சொன்னால் சென்சிட்டிவாக இருக்கும். அவ்வளோதான், இருக்கிறது அப்படியே சென்சிட்டிவாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது வந்து எதையுமே எக்ஸாஜரேட் பண்ணி காட்டாது. இப்போ சிரங்கு வந்து இன்பத்தையும் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுது, துன்பத்தையும் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுது. இந்த எக்ஸாஜரேஷன் இல்லாமல் போயிடும், இருக்கிறது யதார்த்தமாக இருக்கும். இப்போ யதார்த்த நிலை தான் வந்து, இதுதான் வந்து நம்ம முக்தி நிலை, மோட்ச நிலைன்னு சொல்கிறதெல்லாம் நம்முடைய மனதினுடைய ஆரோக்கியமான நிலை, ஒரு யதார்த்தமான நிலை. இருக்கிறத அப்படியே காட்டும். இந்த இன்ப துன்ப அனுபவங்கள்லாம் அது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுது. இப்போ சிரங்கு வந்து இன்பத்தையும் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டும், துன்பத்தையும் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டும். இப்போ வந்து ஒரு சிரங்கில் நீங்கள் நிறைய சொறிஞ்சிங்கன்னு சொன்னால், இப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பிறகு வருத்தமாக இருக்கும். ஏன்னா சராசரியான ஒரு ஆரோக்கியமான உடம்பில் வந்து அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஆழமாகவும் சரிய போகிறதில்ல, லேசாக இது பண்ணுவோம், அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதாக தெரியாது. வலியும் தெரியாது, அதே நேரத்தில் ரொம்ப இன்பமும் தெரியாது. அது ஒரு நியூட்ரலாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த நியூட்ரல் ஸ்டேட்டு தான் வந்து சரியான நிலையோட. இந்த மகிழ்ச்சி நிலைன்னுட்டு சொல்கிறது வந்து, அந்த மகிழ்ச்சிங்கிறது ஒரு ஒரு ஆரம்ப காலத்தில் சரிதான், ஒரு சின்ன சைல்டிஷாக நம்ம மகிழ்ச்சி பின்னாலே போகிறது, இன்பத்து பின்னாலே போகிறதுங்கிறது ஒரு சைல்டிஷாக நம்ம போகிறத பற்றி தப்பு இல்லை. இப்போ மெச்சூர்டு ஸ்டேட்டை பொறுத்தளவில் அந்த நியூட்ரல் ஸ்டேட்டு தான் உயர்ந்தனால அந்த நியூட்ரல் ஸ்டேட்டை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அதுதான் வந்து நிர்வாண நிலை, முக்தி நிலை, மோட்சம், லிபரேஷன் சொல்கிறதெல்லாம் அதுதான். அது வந்து நீங்கள் மனசை நீங்கள் சுதந்திரமாக விடும் பொழுது எல்லாருமே அந்த நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க.